நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மிஷன் மங்கள். இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோவா வந்து அக்ஷய் குமார் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 5 ஸ்டார்ஸ் வந்து இதுல ஹீரோயின்ஸா பண்ணியிருக்காங்க. அவங்க யார் யார்னா, நம்ம வித்யா பாலன் பாலிவுட் சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் நித்யா மேனன், தாப்சி பண்ணு, கிருத்தி, அதுக்கப்புறம் நம்ம சரண் ஜோகர் வந்து இந்த படத்துல செகண்ட் ஹீரோவா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சோனாட்சி சிங்காவும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி மிகப்பெரிய பட்டாளத்தை கொண்ட ஒரு படம் தான் இந்த மிஷன் மங்கள். ஸோ இந்த படத்தினுடைய கதை என்ன, படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்ப்போம். மிஷன் மங்கள் படத்தினுடைய பேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2014 மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புனாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் இந்த மிஷன் மங்கள். ஸோ அதனால் கதையை வந்து முழுசா சொல்ல விரும்பல. இருந்தாலும் படத்துல வந்து நிறைய சீன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிங் வைஸ்ல யார் சூப்பரான ஆக்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ஷய் குமார் வந்து ஒரு சயின்டிஸ்ட் இந்த படத்துல வராரு. இவரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரில்லியன்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து காமிக்லாம் இவர் பேசுற டைலாக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சிரிப்பா இருக்குது. அதே சமயம் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று வந்து வித்யா பாலன் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் எதுக்காக இவருக்கு பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்க இந்த படத்தை போய் பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் தான் இந்த வித்யா பாலனோட ஆக்டிங். ஒரு ஹோம் மேக்கர் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் தன்னோட அச்சீவ்மெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு பொண்ணா இருந்து அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காங்க. வித்யா பாலன் ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். ஏன்னா படத்தோட ஃபஸ்ட்டுருந்து லாஸ்ட் வரைக்குமே இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒவ்வொரு விஷயம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே வந்து உடச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது செகண்ட் ஹாஃபில் வரும்போது தன்னோட பொண்ணு வந்து பபுக்கு போயிருப்பா, அதை தேடி அப்பாவும் பொண்ணும், அதாவது வித்யா பாலனோட ஹஸ்பண்டும் போய் தேடுவாங்க தான் பொண்ணை. அங்கே போகும்போது தான் பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிட்டுப்பாங்க அந்த பப்பில். ஆடும்போது நம்ம வித்யா பாலனும் சேர்ந்து ஆடுவாங்க. என்னடா இது குடும்பமே எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்குள்ளே அவங்க சொன்ன டைலாக் எலிவிஸ் எல்லாம் பார்க்கும்போது, சார் நம்மளும் இந்த மாதிரி வாழணும், அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஆசைகளை நம்ம வெளிப்படுத்தணும், நம்ம ஆசைகளை நம்ம உள்ளுக்குள்ளே வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட, இந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட இந்த படத்தில் வந்து வித்யா பாலன் சூப்பராக ஹேண்டில் பண்ணி நடிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நித்யா மேனன், தாப்சி பண்ணு, கிருத்தி, அதுக்கப்புறம் சோனாக்சி சிங்கா ஃபஸ்ட்டு எல்லாம் பார்க்கும்போது சிகரெட் வச்சுட்டு ஒரு கண்ணியமான ஒரு பொண்ணு, ஒரு மாடர்ன் கேலாக சோனாக்சி சிங்கா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நித்யா மேனனும் ஒரு ஹோம் அந்த மாதிரி ஒரு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து தாப்சி பண்ணு ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ட் கேர்ள், அதே சமயம் வந்து எதுக்கெடுத்தாலும் பயப்படுற ஒரு கேர்ள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாப்சி பண்ணு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸை வந்து இவங்க 5 பேருமே மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மிஷன் மங்கள் படத்தினுடைய இன்டர்வல் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதில் வந்து நம்ம அக்ஷய் குமார் வந்து இந்த மிஷன் எப்படியாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு கேட்பாரு. அதுக்கு வந்து இதுக்கு இவ்வளோ செலவாகும், அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இந்த மிஷனை வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் அவர் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திடீர்னு வந்து அப்துல் கலாம் கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பாரு. தமிழில் பேசி அவ்வளோ சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருப்பாரு நம்ம அக்ஷய் குமார். அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு ஹிந்தி படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் வார்த்தை கேட்குறது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அதுவும் நம்ம அப்துல் கலாம் பெருமைப்படுத்துகிற மாதிரியெல்லாம் இவங்க வச்சிருக்கிற டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ட்ரோல் சீன்லாம் நீங்கள் அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க இந்த படத்தை பார்க்கும்போது. அதே சமயம் இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் சீன்ஸில் வந்து விஎஃப்எக்ஸ் டீமுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த ஸ்பேஸில் காட்ட வேண்டிய விஎஃப்எக்ஸ் தான் அவ்வளோ சூப்பரான ஒரு விஎஃப்எக்ஸாக காட்டியிருப்பாங்க. அந்த சேட்டலைட் எல்லாம் ஒவ்வொரு இடமா பிரிஞ்சு அது போய் ஒரு இடத்துல போய் நிற்கிற விஷயங்கள்லாம் காட்டும்போது நம்ம கண் முன்னாடியே இருக்கிற மாதிரி உலகம் இவ்வளோ சின்னதா அப்படின்னு காட்டுற அளவுக்கு தன்னோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் இந்த டீம் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர், இந்த சினிமோட்டோகிராஃபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவி வர்மன் இது ஒரு ஒன் ஆஃப் தி தமிழன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பில்லர் ஆஃப் தி சப்போர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் காட்டப்பட்ட விஷயங்களும் சரி, அதை காட்டப்பட்ட ஒளிப்பதிவும் சரி, எல்லாமே வந்து சூப்பராக கேப்சர் பண்ணி அதை எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காரு. மேக்ஸிமம் இந்த இஸ்ரோக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணியிருக்காரு. அந்த ராக்கெட் போகிறது வர்றது சொல்ற சொல்றது போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தன்னோட ஒளிப்பதிவு மூலமாக எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. இப்போ இந்தி உலகமே தேடிட்டுருக்க ஒரு ஒளிப்பதிவாளர் அப்படின்னாலே அது வந்து நம்ம ரவி வர்மன் தான். அந்த அளவுக்கு அவர் ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த படத்தினுடைய டைரக்டர், இந்த படத்தினுடைய டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜகன் சக்தி. இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரி, மலையாள இண்டஸ்ட்ரி, ஆந்திரா, கர்நாடகா இப்படி எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை சூப்பராக கொடுத்துருக்காரு. அதே சமயம் வந்து ஒரு பெண்ணியம் எந்த இடத்துலையும் தாழ்ந்து போனது கிடையாது அப்படிங்கிறதையும் தன்னோட படத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு டைரக்டராக ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வச்சு இந்த படத்தை வந்து சூப்பராக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் வந்து டைரக்ஷனில் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர்.
அது மட்டும் இல்லாம இவர் காட்டப்பட்ட ஒவ்வொரு சீன்லயும், அதாவது சோனாக்ஷி சின்ஹா, அதுக்கப்புறம் வித்யா பாலன், இந்த மாதிரி எல்லாரையுமே காட்டும் போது எந்த இடத்துலயுமே ஒரு கிளாமர் சீன்ஸ் இன்க்ளூட் பண்ணல, ஒரு டூயட் சாங் இன்க்ளூட் பண்ணல, முழுக்க முழுக்க கதைக்குள்ளேயே இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. எல்லா குழந்தைங்களும் பார்க்கணும் இந்த படத்தை, அடுத்த தலைமுறை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை வந்து அமைச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் கேட்டாங்க, அதாவது மங்கள்யான் நடக்கும் போது எதுக்கு செவ்வாயத்துக்கெல்லாம் தேவையில்லாத ராக்கெட்டு 2000 கோடி 3000 கோடி செலவு பண்ணணும், இங்க இருக்கிற பிரச்சனையை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து அரசியல வந்து கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த படம் பார்க்கும்போது ஒரு சேட்டலைட் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், அதை வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சூப்பரா காட்டியிருக்காங்க இந்த படத்தின் மூலமா. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மிஷன் மங்கள் படத்தை தமிழில் ரீமேக் செஞ்சா எந்த ஹீரோவுக்கு கரெக்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் சொன்னாங்க அஜித் சார் இந்த விஷயங்கள் கரெக்டாக ஷூட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா அஜித் சார் வந்து ரோபாட்டிக்ஸ்லையும் பின்ற ஒரு ஆள், ஏரோனாட்டிக்ஸ்லையும் பின்ற ஒரு ஆள். ஸோ அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ வேடம் ஏற்று நடித்தா இந்த படம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோலிவுட் வட்டாரங்களிலே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மிஷன் மங்கள் படத்தை தமிழில் எந்த ஸ்டார் நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.